அனைவருக்கும் வினோத்யோகியின் மனமார்ந்த வணக்கங்கள். பிராணாயாமம் 12 உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கூட்டம் எடுத்து குடிபுக மங்கையர், கூட்டம் எடுத்து குடிபுகுந்த மங்கையர், கூட்டம் எடுத்து குடிபுக மங்கையர், ஓடுவார் மீளுவார் 12 அங்குலம், நீடுவார் என் விரல் கண்டிப்பார் நால் விரல், நீடுவார் என் விரல் கண்டிப்பார் நால் விரல், கூடி கொளிர்கோல அஞ்சொழுந்தாமே. அதாவது கூட்டம் எடுத்து குடிபுகும் மங்கையர், இந்த கூடம் எடுத்து குடிபுகர் மங்கையர், ஓடுவார் மீளுவார் 12 அங்குலம், நீடுவார் என் விரல் கண்டிப்பார் நால் விரல், கூடி கொளிர்கோல அஞ்சொழுந்தாமே அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம சிறு வயதாக இருக்கும் பொழுது, நம்ம குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது 12 அங்குலம் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 12 எண்ணிக்கை அளவுக்கு நம்ம பிராணாயாம சக்தியை எடுக்கிறோம். இந்த வயது முதிர்ந்த ஒரு பருவத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த 12 சக்தியில் என்ன பண்ணுறோம், இந்த ஒரு 8 சக்தி அளவு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிராணாவை பயன்படுத்துகிறோம். மீதி இருக்கக்கூடிய அந்த 4 எண்ணிக்கை கூடிய பிராணாவை நம்ம கணக்கு பண்ணலை. அதாவது இந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 4 எண்ணிக்கையிலோட பிராணாயாம பயிற்சியை நம்ம செய்யலை, அந்த பிராணத்தை நம்ம உட்கொள்ளலை. ஸோ இது வந்து நம்ம தெரியாமல் விட்டுறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த பிராணாயாம பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, இந்த 12 அங்குலமான பயிற்சியை நீங்கள் நிறைவேறுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது குழந்தை பருவத்தில் நம்ம இருக்கக்கூடிய, அதாவது குழந்தையை வைத்து தான் நம்ம ஆசனத்தையே கண்டுபிடிச்சோம். குழந்தையை வந்து உட்கார்றது அமர்றது படுக்கிறது இதை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், கணக்கிட்டோம். ஆசனங்களில் இத்தனை ஆசனங்கள் குழந்தைகளிலிருந்து தான் உருவாச்சு அப்படின்றோம். இந்த இடப்பால் நாடி வளப்பால் நாடி நடுப்பக்க நாடி மூலமாக நம்ம இந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னாக்கா, இதை வந்து கரெக்டான ஒரு இதில் நம்ம செய்யலை. 12 அங்குலமாக அந்த குழந்தை பருவத்தில் இருக்கும்பொழுது அந்த 12 அங்குலமான அந்த 12 எண்ணிக்கை கூடிய பயிற்சி பிராணாய பயிற்சி மட்டும்தான் எடுத்திருக்கோம். மீறி நம்ம வயது முதியோர் காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 12 பயிற்சி எடுக்காமல் வெறும் 8 கணக்கு உள்ள பயிற்சி தான் நம்ம மேற்கொள்கிறோம். மீதி இருக்கக்கூடிய 4 எண்ணிக்கைக்குள்ள பயிற்சியை நம்ம செய்யலை. இந்த தலைக்கு மேலே நம்ம பயிற்சியே போகல. இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டு, இந்த பிராணாயாம பயிற்சியை மேற்கொண்டு நீங்கள் செய்து வந்தீர்களானா, ஸோ அந்த ஒரு இது உங்களுக்கு கிட்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த பிராணாயாம பயிற்சியை சரிவர செய்கிறதுக்கு ஏறுதலையும் நிறுத்துதலையும் விடுதலை, அதாவது ஏறுதல் பூரகம் கும்பகம் ரேசகம் இந்த 3 பயிற்சியை நீங்கள் சரிவர அழகாக நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னா, இந்த அந்த 12 வகையான அளவு நீங்கள் எடுத்ததற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த 12 அளவுக்கான வாய்ப்பை மட்டும்தான் நம்ம இப்போ வயது முதிர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பிராணத்தை நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு 8 கணக்கு பிரகாரம் தான் நம்ம பிராணத்தை சுவாசிக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 12 வகையான பிராணத்தை கணக்கை நம்ம செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த கழுத்துக்கு மேலே நம்ம அந்த பிராணாயாம அந்த 4 வந்து நம்ம கொண்டு செல்லணும் அப்படின்னாக்கா, இந்த பிராணாயாம பயிற்சி நீங்கள் சரிவர மேற்கொள்ளணும். அதாவது நான் சொன்ன கணக்கு பிரகாரம் 4, 16, 8 இந்த கணக்கு பிரகாரம் நீங்கள் செய்துக்கினே நீங்கள் அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கினே வந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. சமத்துவமே யோகம் உச்சித்தம்.